மக்கள் சேர்ந்து கோவிலைக்கு பார்த்திருப்பீங்க. ஆனா மக்களுக்காக இயங்குற ஒரு கோவிலை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, 650 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகர் வழி வந்த திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட இந்த கோவில்ல மௌன விரதம் தான் ஆகச்சிருந்த விரதம். இந்த கோவில்ல வழிபட்ட சித்தர் மௌன விரதம் பூண்டு பாதாள சிவமுருகனோட அருள் பெற்றார் அப்படின்றது ஐதீகம். அரோகரா மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்றது சாலச்சிருந்தது. பாடல்களும் கூட பாடலாம். இந்த கோவிலுக்கு எல்லையில இருந்தே சிறப்பு இல்லாம தான் வரணும். முடியாத பட்சத்துல வாகனத்துல வச்சுட்டு தான் நடந்து வரணும். இந்த கோவில்ல பிரசாதம் கருங்காலி மாலைகள் தான். கருங்காலி என்னதான் சிங்க காலத்துல இருந்தே பயன்பாட்டுல இருந்தாலும், இது பிரபலமாகிறதுக்கு காரணம் இந்த பாதாள செம்புமுருகன் கோவில் தான். 48 நாட்கள் பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு இந்த கருங்காலி மாலைய கொடுக்கறாங்க. ராகு கேது ஆதிக்கம் நிறைஞ்ச இடம் அப்படின்றதால நுழைவு வாயில் சில மாதங்களுக்கு பின்பக்கமும் சில மாதங்களுக்கு முன்பக்கமும் இருக்கும். கருங்காலி மாலை வாங்கினவங்களும் சரி, வாங்க முடியாதவங்களும் சரி, மௌனமாயிருந்தாலே அவங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இந்த கோவில்ல கருங்காலி மாலைகள், கருங்காலி பொருட்கள் எதுவுமே ஆன்லைன் விற்பனைக்கு கிடையாது. முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்களுக்கு இந்த கோவில்ல சிறப்பு மரியாதையும் செய்யப்படும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசத்தில இருந்து அதிகப்படியான மக்கள் கருங்காலி மாலை வாங்கவே இந்த பாதாள செம்புமுருகன் கோவிலுக்கு வராங்க. உள்ளூர் மக்கள்ல இருந்து பல வெளிநாட்டவர்கள், அரசு அதிகாரிகள், பிரபலங்கள், உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு கருங்காலி மாலை வாங்கிட்டு போறாங்க. நம்மளோட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் 9 தடவை தரிசனம் செஞ்சா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். இந்த கோவில் அமைஞ்சிருக்க காமாட்சிபுரம் பஞ்சாயத்துல இந்த கோவில் மூலமா உதவி பெறாத கிராமமே இல்லைன்னு சொல்லலாம். பள்ளிகளுக்கு தேவையான காம்பவுண்ட் சுவர், தேவையான பொருட்கள், ஃபேவர் பிளாக், டிவி, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், கோவில் குழமலுக்கு நன்கொடை, பொதுமக்கள் பயன்பாட்டிற்க ஆம்புலன்ஸ், திண்டுக்கல் மாவட்டத்துல 33 லட்சத்துல முதன்மை திறம் வாய்ந்த உடற்பயிற்சி கூடம், இலவச குடிநீர் தொட்டி, இலவச நூலகம்னு எல்லாமே இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மத்திய மாநில அளவிலான பிளேயர்ஸுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. நன்கொடை எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு நீங்க போனாலும் யாருக்கு அது சேரணும் அப்படின்றத பாதாள சிம்பு முருகனே நிர்ணயம் பண்றாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் கருவுற்ற பெண்களுக்கும் இந்த கோவில்ல சிறப்பு தரிசனம் இருக்கு. அவங்களை தவிர வேற யாருக்குமே சிறப்பு தரிசனம் கிடையாது. கார் பார்க்கிங் கட்டணம் கிடையாது, உண்டிகள் இல்ல, தட்டுல காசு போடக்கூடாது, இலவச கழிப்பறை, இலவச செருப்பு ஸ்டாண்டு எல்லாமே இலவசம்தான். அப்புறம் எப்படி இவ்வளவு உதவிகள் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா, நாகதேக யோகா முத்திரா பயிற்சி மற்றும் கருங்காலி மாலையில வரும் கணிசமான லாபத்தை வச்சு மட்டுமே இந்த கோவில் இயங்குது. இந்த கோவிலுக்கு வர்றவங்க தங்களோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தாம தான் இந்த கோவிலுக்கு வரணும். அன்னதானம் இந்த கோவில்ல தினமும் நடக்குது. தரமான பொருட்களை நம்ம அன்னதானத்துக்காக வாங்கி கொடுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க நன்கொடையும் கொடுக்கலாம். தாய் வராகி அம்மனுக்கு 5 பவுன்ல சிலையும் கற்கோவிலும் கட்டப்பட்டுட்டு வருது. விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கும் நன்கொடை கொடுக்கலாம். எப்பவுமே இந்த கோவில்ல இலவச தரிசனம் தான். ஆன்லைன் புக்கிங் மூலமா வரவங்க 5 லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமா தரிசனம் செய்ய முடியும். மத்த எல்லாருமே பல மணி நேரம் காத்திருந்துதான் அந்த முருகனை பார்க்க முடியும். ஆன்லைன் புக்கிங்கும் கூட இந்த கோவில்ல இலவசம்தான். இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் காலை 6 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும், மாலை 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். இந்த கோவில்ல இரவு தங்குற வசதி கிடையாது. கோவிலுக்கு செல்லும் வழி பாதாள செம்பு முருகன் கோவில், ராமலிங்கம்பட்டி, காமாட்சிபுரம் போஸ்ட், ரெட்டியா சித்திரம் வழியாக திண்டுக்கல். பஸ் ரூட் நம்பர் 6C மற்றும் 6D. செம்பட்டி டு ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாப், ஸ்ரீராமபுரம் பஸ் ஸ்டாப். ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் 1 தடவை பஸ்ஸும் இருக்கும், ஆட்டோவும் இருக்கும். இன்னொரு வழி திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாப் நேம் ரெட்டியா சித்திரம் பஸ் ஸ்டாப். ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு 1 தடவை பஸ்ஸும் இருக்கும், ஆட்டோவும் இருக்கும். கோவிலை காண்டாக்ட் பண்ண வேண்டிய 2 காண்டாக்ட் நம்பர் 97 87 55 70 11, 97 87 57 70 11.